வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களின் மகன் கார்த்தி சிதம்பரம் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 12 நாளைக்கு திகார் ஜெயிலில். பெரியவங்க வந்து ஆண்டு அனுபவிச்சு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும். ஊழ்வினை பொறுத்து வந்து சிதம்பரம்லாம் வந்து மக்கள் தலைவர் கிடையாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மூப்பனாரையே வந்து ஒரு காலத்தில் வந்து நிலக்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மூப்பனாரே பெட்டர், வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு தம்பு போட்டுக்கிட்டு பார்க்க வந்தவனே தோளில் தட்டி பேசியிருப்பார் போல. சிதம்பரம்லாம் வந்து கவுன்சிலராக நின்று கூட ஜெயிக்க மாட்டார். சரியா, அவர் எதுவும் பெரிய பொருளாதார மேதை அப்படின்னு சொல்லி அவரை ராஜ்யசபா எம்பியாக்கி ஏதோ போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அரசியலில் வந்து என்னடானா, ஆடிட்டரு டாக்டரு இருக்கிட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும், படித்தவங்களாம் வரப்படாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியலில் வந்து மூளை இருக்கணும், மூளை இருக்கணும், ஆனால் இதயத்தால் சிந்திக்கணும். இதயத்தால் சிந்தித்து மூளையில் அதை வந்து மறுபடியும் அதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி ஒர்க் அவுட் பண்ணலாம், அது வேற கதை. இதயத்தால் சிந்தித்து மூளையால் மெருகேற்றி ஒர்க் அவுட் பண்ணணும், அதான் வந்து அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. இப்போ இந்த டிமானிடைசேஷன் பற்றி, ஜிஎஸ்டி பற்றி எல்லாம் வந்து ஸ்ரீமான் சிதம்பரம் கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தார். இப்போ வந்து இந்த INX மீடியாவுக்கு அந்நிய முதலீடு பெற்ற வழக்கில் போட்டு காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு மோடி அரசு. இப்போ நாமெல்லாம் என்ன நினைப்போம், சிதம்பரம் வந்து விமர்சித்தார் அதனால தான் மோடி அரசு கேப் போடுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் லாஜிக் என்னடா, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அதே போல் இந்த ஆட்டையை போட்டவனுங்களுக்கு வந்து உள்ள குறுகுறுக்குறுன்னுட்டே வரப்போகிறான், எவனோ வரப்போகிறான், எவனோ வரப்போகிறான். அதுக்காக வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து மாய்மாலம்லாம் பண்ணுவாங்க. என்னப்பா ஆசினீங்க, திமுகவை ஆதரிக்கிறீங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, நீங்கள் இப்படி அச்சாரியமாக பேசுனா எப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து திமுகவில் வந்து நாலனா மெம்பர் கூட கிடையாது. நான் வந்து திமுகவை ஆதரிக்கிறது தமிழக மக்களுக்கு உடனடியாக எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி ஆபத்துக்கால தர்மம், அதுக்கு வந்து திமுக தான் கரெக்டு அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அது வேற கதை. சரி, அப்படியே கூட்டணி தர்மம் வெங்காயம்னு பார்த்தாலும் காங்கிரஸ்காரங்க என்னந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணானுவேன், ஒரு தளத்தில் சிபிஐ ரெய்டு நடக்குமா, இன்னொரு தளத்தில் வந்து கூட்டணி பேசுவானுங்களாம். தாத்தா வந்து இங்கிருந்து டில்லிக்கு போவார் கூட்டணி பேசுறதுக்கு, இளவரசர் வந்து கோல்ஃப் விளையாட போயிருப்பார், தாத்தா வந்து வெயிட்டிங்கில் இருக்கணும். தாத்தா யாருன்னு தெரியல பாவம் அவங்களுக்கு. அதே போல் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் அதை பற்றி தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும் ஆமாம் ஐயா எங்களை கேட்டு தான் செய்தாரு, நாங்கள் சொல்லித்தான் செய்தார், இது கொள்கை முடிவு. அதுக்கப்புறம் கூட மந்திரிசபை கூட்டத்தை கூட்டி மினிஸ்டர் சேர்த்துருக்கலாம், ஆனால் கள்ள மௌனம் காத்தாங்க.
என்னன்னா, விதை விதைத்தவன் தினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். கலைஞர் வந்து பட்டுட்டாரு, பட்டுதான் வந்து ஊடக நட்பு கேடாய் முடிந்ததுன்னாரு. சரி, மறுபடியும் என்ன வெங்காயத்துக்கு காங்கிரஸோட சேர்ந்தீங்கன்னா, அது மக்களுடைய இதுதான். இப்ப ஜெயலலிதா வந்து எத்தனை ஆட்டம் போட்டாலும், எத்தனை ஐச்சாட்டியம் பண்ணாலும், வழக்கு நடந்தாலும், தீர்ப்பு வந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்தாலும், தலையில தூக்கி ஆடுறதுக்கு ஒரு லாபி இருக்கு தமிழ்நாட்டில். இதுல வந்து என்னடானா, கலைஞரையும் திமுகவையும் விமர்சிச்சானா உங்களுக்கு வந்து அறிவிஜீவி அப்படின்னு ஒரு அடையாளம் கிடைக்கும். அப்படி ஒரு ஃபோபியாவை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அது கலைஞருக்கும் தெரியும். இப்போ கடந்த தேர்தல்களில் வித்தியாசம் என்ன, 1%. காங்கிரஸையும் கூட்டில் சேர்க்காம இருந்திருந்தா 100% வித்தியாசம் வந்திருக்கும், அவ்வளோதான். அது அன்றைய காலகட்டம். இன்றைய காலகட்டம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ்னாலே வந்து நமக்கு வந்து அப்படியே அலர்ஜி. சரி, அதெல்லாம் விட்டுருவோம், ரொம்ப கடுப்பாயிரும், கெட்ட வார்த்தைலாம் வந்துடும். சோனியா காந்தி கதையிலேருந்து வருவோம். ராஜீவ்காந்தி டிக்கெட் போட்டுறாரு, இவனுங்க போய் அடிமைகள்லாம் போய் சோனியா காந்திய தாயே வா, தலைமை தாங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா வந்து அரசியலே வந்து நாஸ்தி, நான் வரமாட்டேங்குது. அதே மெஜாரிட்டி இல்லை, அது மேட்ரு. மெஜாரிட்டி வந்துருந்தா அவர்களை உட்காந்துருக்க போயிருந்தோமோ. அப்போ நரசிம்மராவ் வராரு. நரசிம்மராவ் வந்து உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா, பெருச்சாளி வந்து தலைக்கு கீழே பழம் ஓட்டிட்டு போகுது பாசி. அந்த மாதிரி சோனியா காந்திக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தார். இங்கே எங்கள் பக்கத்தில் ராஜசேகர் ரெட்டி வந்து எப்படின்னா, ஒரு நிரந்தர அதிருப்தியாளர். ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ராத்திரி பகலாக கஷ்டப்படுவார். அவன் போய் உட்காருவான் அந்த சீட்டில், உட்காரதான் ஆப்பு இருப்பான். இவர் அவனுங்க அதிருப்தியாளராக தான் வேலை பார்க்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம். அப்படி நரசிம்மராவால் ஆப்படிக்கப்பட்ட சோனியா காந்தி அரசியல் அனாதையாக இருந்த போது ராஜசேகர் ரெட்டி போய் பார்த்து பேசி தைரியம் கொடுத்துட்டு இருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோனியா மேட்டரில் வந்து நமக்கு கடுப்பு என்னடானா, ஜார்ஜ் யாரு தெரியாது. அதே போல் அவங்க கிச்சனில் வந்து தோசை ஆம்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறமா, அந்த அம்மா தான் வந்து ஜனாதிபதி ஆச்சு எதிர்காலத்தில், ஷீலா தீட்சித். அந்த அம்மா என்ன வெங்காயம் தெரியாது. ஒரு நியூ கமர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட வரி கொடுத்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து இப்போ கலைஞருக்கு, கலைஞருக்கு கூட கிச்சன் கேபினட் இருக்குது. துறைமுருகன் இருப்பார் எப்பவும் பக்கத்தில், காட்பாடியில் அசைக்க முடியாது. இந்த மாதிரி மக்கள் ஆதரவு பெற்ற மக்கள் தலைவர்களை வச்சுக்கிட்டா அது வேற கதை. அதை விட்டு போட்டு எல்லாம் வந்து 10 பைசாவுக்கு உதவாத கிராக்கிங்க. சொந்த மாநிலத்தில் வாய்தா போன கேஸுங்க. இப்போ இந்த யார் எம்ஜிஆர் டோப்பியெல்லாம் போட்டுட்டு வர்றாரு, எல்லாம் காஷ்மீரில் வாய்தா போன கேஸ். இந்த மாதிரி வாய்தா போன கேஸுகளை வச்சுக்கிட்டு ஏ யூபிஏ 1 வந்து என்னடா மேட்ரு, மெஜாரிட்டி கிடையாது. அதனால் அம்மையார் அடுக்கி வாசித்தாங்க. யூபிஏ 2 வந்து மெஜாரிட்டி கிடச்சிருச்சு. கண் பார்வை வந்து அப்படியே மேல் நோக்கி போவோம். போகும்போது என்ன ஆகும்னா, எதிராளி தெரிய மாட்டான், அவன் யாருன்னு தெரியாது. அதே போல் தங்கள் கடந்த காலமும் தெரியாது. அப்படியே அந்த அம்மா ஆட ஆரம்பித்தது நல்ல காலம். ராஜசேகர் ரெட்டி அந்த கெட்ட ஆட்டத்தெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டார். புண்ணியாசமா. இந்த சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும், அவருடைய மனைவியார் நளினி சிதம்பரம், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், கலைஞர் முதல்வராக இருக்கார். ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போடுது, இந்த மின்சாரம் தயாரிக்க. அவனை வந்து இந்த பக்கம் இருக்கிற
குச்சியை எடுத்து அந்த பக்கம் வைக்கல, காலத்தை கழிச்சிட்டானுங்க. கலைஞர் வந்து கேன்சல் பண்ணிட்டார் அக்ரிமெண்ட்டை. உடனே அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு ஆதரவாக வாதாடி தமிழக அரசாங்கத்திடமிருந்து நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்தாங்க. யாருன்னா திருமதி நளினி சிதம்பரம். அதே போல் இந்த தெலுங்கானா இஷ்யூ, தெலுங்கானா இஷ்யூவில் வந்து என்னடான்னா, தெலுங்கானா கொடுத்துட்டா மூக்கர் வந்து காங்கிரஸில் சேர்ந்துருவார், அங்கே நம்ம கவர்மெண்ட் தான். இங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சின்ன பையன், அவனை வந்து கேசப் போட்டு உள்ளே உட்கார வச்சிடலாம், இங்கேயும் நாம தான் ஸ்கெட்சி. பேராசை பெரும் நஷ்டம், அங்கேயும் பல்பு இங்கேயும் பல்பு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து எங்கடா இந்த சோனியான் கம்பெனி மேலே பயங்கர கடுப்பாச்சுன்னா, இங்கே வந்து ராஜசேகர் ரெட்டி இல்லை போயிட்டாரு, ரோசையா சிஎம்மா இருக்காரு, மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து கடன் வாங்கின பெண்கள் ஒவ்வொருத்தராக தற்கொலை பண்ணிக்கிறது, தற்கொலை முயற்சி பண்ணுறது அப்படி போயிட்டுருக்கு. என்னடா மேட்டர்னா, அது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அந்த நெட்ஒர்க்குக்கு ஜூரி யாருன்னா, அவர் வந்து சோனியா குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர். அவர் வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னே பேங்கர் அப்டு, ஆனால் 24 மணி நேரத்தில் மொத்தத்தையும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது என்ன சொல்கிறது, அந்த ரீஎன்ட்ரியா வித் பிக் பேங். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் விளக்கேற்றுறாங்க, அந்த ஃபோட்டோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் வாங்குகிற பொம்பளைலாம் யாராக இருக்கும், நடப்பாதையில் வாழைப்பழம் விற்கிறவ, வெள்ளிக்கிழங்கு விற்கிறவ, இல்லை கூடையில் சுமந்து மீன் விற்கிறவ, கருவாடு விற்கிறவ. இப்போ அவகிட்ட ஆட்டையை போட்ட காசில் பங்கு வாங்கி இருந்தால்தான் இவங்க போய் விளக்கேற்றுவாங்க. எவ்வளோ கேவலம் பாருங்க. இன்னைக்கு வந்து மோடி எத்தனையோ அட்டுழியம் பண்ணாப்புல, ஆனாலும் அதில் ஒரே ஒரு நல்ல வேலைன்னு நான் நினைக்கிறது என்னடான்னா, இந்த கார்த்தி சிதம்பரத்தை வந்து ரொம்ப எடுத்துருப்பான். இதில் கார்த்தி சிதம்பரத்து மேலே வந்து பர்சனலாக கூட எனக்கு ஒரு கடுப்பு உண்டு. ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் வந்து கார்த்தி சிதம்பரமும் கனிமொழி யாரும் சேர்ந்து கருத்து.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது தொழில்நுட்ப உதவி யாருன்னா, பிரபல எழுத்தாளர் சுஜாதா. அதில் வந்து குடும்பிங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக சகட்டு மீறிக்கு எழுதுவானுங்க, அதெல்லாம் அப்படியே பப்ளிஷ் ஆகும். நம்ம ஆளுங்க யாராச்சும் அதை கவுண்டர் கொடுத்தா உடனே அதை நீக்கிடுவானுங்க. இது பயங்கர கடுப்பு. அதாவது உனக்கு பைசா தேவையா, ஆட்டையை போடு, ஆட்டையை போட்டியா 9 துவாரத்தையும் மூடிக்கிட்டு ஓரமாக இருக்கணும், புலி வேஷம் போடக்கூடாது, புலி வேஷம் போட்டால் என்ன ஆகும், இதுதான் நடக்கும். அது ஜெயலலிதா கேஸ் வேறு, அந்தம்மா வந்து தெய்வ பிறவி, அந்தம்மாவுக்கு வந்து அந்த இனம் என்ன அடையாளம் ஒன்று இருந்தது, அந்த அம்மா என்னதான் பாப்பானுங்களை தூக்கி போட்டு மிதித்தாலும், ஜெயேந்திர சரஸ்வதியை தீபாவளி நின்று தூக்கி உள்ளே போட்டாலும் அந்த அம்மா விட்டு கொடுக்க மாட்டான் யாரும். அந்த அம்மாவுக்கு செல்லும், அந்த அம்மா வந்து ஆட்டையை போடும், புலி வேஷம் போடும், அந்த அம்மா உசுவோடு இருக்கிற வரைக்கும் திருப்பி வராது, அது வேறு கதை. ஆனால் மற்ற சூத்திர பயலவை ஆட்டையை போட்டியா மூடிட்டு, ஆட்டையை போடலையா கோமத்துக்குள்ளே ஒன்றும் இல்லையா, புலி வேஷம் போடும், அதை விட்டு போட்டு நான் ஆட்டையும் போட்டுருவேன் புலி வேஷமும் போடுவேன்னா சிதம்பரம் கறி தான். எனக்கு என்னவோ நம்பிக்கையே, இன்னொரு 10-15 நாளில் வந்து நம்ம சிதம்பரம் ஐயா ஸ்ரீமான் சிதம்பரம் கூட களி திங்க போவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நல்லது நடக்கணும், ஏன்னா இங்கே வந்து நாங்கள் 23 மாவட்டம், ஹைதராபாத் தலைநகரம் நிம்ம
ராஜசேகர ரெட்டி காலத்திலேயே வந்து, அதாவது அவர் ஜெயிச்சு வந்தார் 2004, அப்பவே வந்து தெலுங்கானா கோரிக்கைங்கிறது உச்சத்தில் இருக்கு. ராஜசேகர ரெட்டி அதை வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலான்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அதாவது அந்த தெலுங்கானா கோரிக்கையே மறுபடி எழாத அளவுக்கு தெலுங்கானாவுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அந்த நேரத்தில் மூக்கர் வந்து இப்போ வேணும்னா சூப்பர் ஹீரோவாக இருக்கலாம், அப்போ வந்து ஜோக்கர் அந்த ஆள் உண்ணாவிரதம் இருக்கான்னு வீதியில் பேதியாகி பாதி ராத்திரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து எவ்வளோ குடும்பம் தெரியுங்களா. இப்போ வந்து தெலுங்கானா நோ ப்ராப்ளம், இது கூந்தல் இருக்கு எந்த ஹேர் ட்ரெஸ் வேணா பண்ணிக்கலாம், இங்கே வந்து மொட்டையை போட்டாங்க. இங்கே எங்கள் நேரம் வந்து சந்திரபாபு நாயுடு, நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசனின் ஆதர்ச புருஷர்களில் ஒருவர் சந்திரபாபு நாயுடு. ஒய்யால இது வரைக்கும் ஒரு செங்கல்ல கூட தூக்கி வைக்கல, தலைநகரத்துக்கு அந்த என்னது வரைபடமா, வரைபடம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை, 4 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் தலையை எடுத்து மாட்டிக்கிட்டு சாகிறோம். எங்கள் வௌத்தர் சிலர்லாம் சும்மா விடுமா, சிதம்பரம் நீ கழித்திக்க போகிறது நிச்சயம்.